السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أن إخلاص نوم بارتين نان قاعدة حديثة اندر عن أبي عبد الله جابر بن عبد الله الأنصاري رضي الله عنهما قال كنا مع النبي صلى الله عليه وسلم في غزات فقال إن بالمدينة لرجالا ما سرتم مسيرًا ولا قطعتم هاديا إلا كانوا معكم حبسهم المرض وفي رواية إلا شركوكم في الأجر رواه مسلم ورواه البخاري عن أنس رضي الله عنه قال رجعنا من غزوة تبوك مع النبي صلى الله عليه وسلم فقال إن أقواما خلفنا بالمدينة ما سلكنا الشعبا அருமை அப்துல்லா ஹதி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அலிவலம் நாங்கள் பெருமான அவர்களோடு யுத்தத்தில் கலந்திருந்தோம் அப்பொழுது நபி சொல்லல்ல சொல்ல சொன்னார்கள் இந்நபில் மதியனத்தில் அறிஞாளன் இன்னபில் மதீனத்தில் அரிஜாளன் மதினாவில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சில மக்கள் இருக்கிறார்கள் மா சிறுத்தும் மசீரன் வலா கொத்தாழ்த்தும் வாதியன் இல்லா காணும்மாக்கும் நீங்கள் நடந்து செல்கின்ற ஒவ்வொரு பாதையையும் நீங்கள் ஓ கடந்து செல்கின்ற ஒவ்வொரு ஓடையையும் நீங்கள் எவ்வளவு தூரம் கடந்து செல்கின்றீர்களோ எத்தனை ஓடைகளை கடந்து செல்கின்றீர்களோ இல்லா காணூமாகக்கும் அவர்களும் உங்கள் கூடவே இருக்கிறார்கள் சொல்லலாம் சாரா சில பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கடந்து செல்கின்ற பாதையெல்லாம் அவர்களும் கடந்து செல்கிறார்கள் நீங்கள் கடந்து செல்கின்ற ஓடையெல்லாம் அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்றுதான் கருதப்படுவார்கள் நோய் அவர்களை உங்களோடு நேரடியாக வர முடியாமல் தடுத்து விட்டது நோய் நேரடியாக வர முடியாமல் தடுத்து விட்டது இன்னொரு நிர்வாகத்தில் சொல்கின்ற பொழுது இல்லா ஷரகு உங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற வார்த்தைக்கு பாரமாக இல்லா ஷரக்கு கும்பில் அஜிர் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கூலியில் அவர்களும் அதை போன்று பங்கு பெறுகிறார்கள் அவர்களுக்கும் உங்களுடைய கூலியில் பங்கு இருக்கிறது உங்களுக்கு எப்படி அல்லா தர்றானோ அதைப் போன்றும் அவர்களுக்கும் தருவான் ரவாகு முஸ்லீம் முஸ்லீம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது புகாரி ஷெரீஃபை பொறுத்தவரை புகாரில் இரண்டிலுமே இருக்கிறது புகாரியில் இப்படி ரிவாயத் இருக்கு ஒரு ரவாகுல் புகாரி அனஸ் என்றது எல்லா கால் சொல்கிறார்கள் தபூக் யுத்தத்திலிருந்து நாங்கள் பெருமானவர்களோடு திரும்பி வந்து கொண்டிருந்தோம் சொன்னார்கள் நமக்கு பின்பு ஒரு கூட்டம் இருக்கிறது மா சலக்னா ஷேபன் நாம் எந்த ஒரு ஓடையை பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் இல்லாவகும் அவர்களும் கூடவே இருக்கிறார்கள் காரணம் அவர்களை நோயான அனுமதிக்கப்பட்ட காரணம் அனுமதிக்கப்பட்ட தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது என்றார்கள் சொல்லலாகளே சொல்ல அருமை மோமென்களே இந்த ஹதீசனுக்கான அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து செய்ய முடியாத நிர்பந்தம் ஏற்படுமானால் அந்த அமலை செய்ததற்கான சவாபு கொடுக்கப்படும் இதுதான் இந்த ஹதீசன் கருத்து ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அந்த அமலை செய்ய முடியாத நிலை ஏற்படுமானால் அந்த அமலை செய்தால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபு கிடைக்கும் இப்போ சல்லதானிசன் சொல்வது இப்போ தபு யுத்தத்தில் இருக்கிறாங்க மதினாவில் சில பேர் வர முடியலை மதினாவில் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் தான் நல்லவர்கள் தான் மதினாவில் இருக்கிறாங்க யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியலை சல்லதானுசன் சொல்கிறாங்க நம் அவங்க மதினாவிலேருந்து வர முடியலை காரணம் என்ன தெரியுமா அவருடைய எண்ணம் எல்லாம் யுத்தத்திற்கு வர வேண்டும் நபி சல்லோடு கலந்து கொள்ள வேண்டும் பெருமானவரோடு இரண்டரை கலந்திருந்த இந்த யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எண்ணம் ஆனால் அவர்களுடைய உடல்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் அவர்களை தடுத்து விட்டது வர முடியாத சூழ்நிலை வரணுங்கிற எண்ணம் ஆனால் கடுமையான நோயின் காரணமாக வர முடியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் இவருடைய எண்ணத்தை பார்க்கிறான் எண்ணம் என்ன பெருமானவரோடு கலந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் நோய் வர முடியாமல் தடுக்கிறது இப்ப நீங்கள் சல்லதானு சின்னத்தோடு வந்த சஹாபாக்கள் நீங்கள் எந்த இடத்தையெல்லாம் கடந்து செல்கின்றீர்களோ நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் எப்படி சவாபுண்டோ அதான் அதுக்கு அர்த்தம் நீங்கள் கடந்து செல்கின்ற தூரத்தையும் நீங்கள் கடந்து செல்கின்ற ஓடைகளையும் பள்ளத்தாக்கையும் அவர்களும் கடந்து வருகிறார்கள் என்றால் நீங்கள் எடு அல்லாடைய பாதையில் நீங்கள் செல்கின்றீர்கள் அல்லாடைய பாதையில் ஜியாதுக்காக நீங்கள் செல்கின்றீர்கள் ஜியாதுக்காக செல்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் சவாப் உண்டு துளியளவும் சந்தேகத்திற்கிடமில்லை நீங்கள் ஏறி இறங்குகின்ற நீங்கள் பள்ளத்தாக்கில் ஓடைகளில் ஏறி இறங்குகின்றீர்கள் அப்போது நீங்கள் எத்தனை சிரமங்களை அடைவீர்கள் அந்த ஒவ்வொரு சிரமமும் சவாபாக மாற்றி தரப்படும் அல்லவா எப்படி உங்களுக்கு சவாபு கிடைக்கிறதோ அதை போன்றுதான் மதினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடல்நிலை பாதிப்பினால் வர முடியாமல் இருக்கின்றார்களே அவர்களுடைய எண்ணமெல்லாம் இங்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனாலும் அவர்களால் வர முடியவில்லை நோயின் காரணமாக அல்லாஹு தாலா நமக்கு தருகின்ற சவாபி போன்று அவர்களுக்கும் தருகின்றான் நமக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அவர்களுக்கும் அவ்வளவு கிடைக்கிறது என்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி அவர்களுக்கும் கிடைக்கிறது அப்படியானால் நல்ல எண்ணம் நல் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுமானார் இன்னொரு ஆயத்தில் கூட பார்க்கலாம் வலா அலல்லதீன இதா மா அத்தௌ கலி தஹமிலஹும் குல் தலா அஜிது மா அஹமிலுக்கும் அலை தவல்லும் ஹசனன் அல்லா எஜிது மாயுன் யுத்தத்தின் நேரம் சிலர் வருகிறார்கள் அல்லாஹ் சொல்றான் சில பேர் மீது குற்றமில்லை அவங்க கலந்துக்கிறலைங்கிறதுனால யார் தெரியுமா வலா அலல்லதீன் ஒன்னு சிலரும் குற்றத்திற்கு குற்றவாளிகள் அல்ல இதா அத்தவுக்க உங்க இடத்துல வருவாங்க யாரோ சொல்லலா எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் லா அஹமிலுக்கும் ஆலை உங்களை அழைத்துச் செல்வதற்குண்டான வசதி என்னிடத்தில் இல்லையே யுத்தத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் வெறும் ஆள் மட்டும் போதாது அவர்களுக்கு தேவையான சில பொருட்களும் வேண்டுமே என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் லா ஆலை இப்பொழுது அவர்களோ ஒன்றுமே செய்ய முடியாமல் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் உங்கள் இடத்தை விட்டு அவர்கள் பிரிந்து செல்வார்கள் அவர்கள்தான் பிரிவார்களே தவிர ஹசனன் வேதனையால் கவலையால் அவருடைய கண்கள் கண்ணீரை உதிர்த்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு இப்படி முடியலையே செலவு செய்கின்ற சக்தி நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது அதனால் யுத்தத்தில் கலந்து கொண்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பதை நினைத்து நினைத்து அழுதி வருந்து செல்வார்கள் அருமைச்சோதர்களே இப்ப இவங்க இவங்களுக்கு அல்ல என்ன செய்யறான் நீங்க போனா என்ன சவாப் கிடைக்கும் அந்த சவாவை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அறிவிக்கிறது அவங்க வர முடியல நமக்கு கிடைக்கின்ற சவாபெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது அருமை மோமின்களே இது உதாரணத்திற்காக உள்ளதாக சொல்லலாம் இந்த இந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வின் போது மதினாவில் இருந்தவர்களுக்கும் உண்டுன்னு சொல்ல வர்றாங்க ஆனால் இது மட்டுமே அல்ல பொதுவான சட்டம் பொதுவான நியதி நல்ல எண்ணம் இருந்து ஒருவர் ஒரு செயலை செய்ய முடியவில்லை ஆனால் அந்த செயலை செய்ததனுடைய சவாவு கிடைக்கும் இதை சல்லதான் சரித்தினுடைய வேறு ஒரு ஹதீசின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சல்லதான் சொல்வாங்க இதான் மருதல் அபுது ஔசாசார ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவன் பயணத்தில் இருந்தால் குதிபலகு மாகாண அமலு சொஹேஹன் முகைமன் அவன் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதும் அவன் உள்ளூரில் இருக்கின்ற பொழுதும் என்ன அமலெல்லாம் செய்வானோ அதை போன்று அவனுக்கு பதிவு செய்யப்படும் சல்லதான் என்ன சொல்கிறாங்க ஒருத்தன் நல்ல மனிதன் ஆரோக்கியமான மனிதன் தொழுகிறான் என்ன அமல் செய்ய வேண்டுமோ அவ்வளோ செஞ்சுட்டு இருக்கான் குரான் ஓதுறான் நற்காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றான் பிறருக்கு ஒத்தாசையாக இருக்கின்றான் பிறருடைய துன்பங்களை பங்கெடுத்து அதை நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறான் இப்படி பல நல்ல பணிகளை ஒருவன் செய்கின்றான் இவன் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு விட்டான் இவன் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு விட்டான் நோய்வாய்ப்பட்டதால் நோய்வாய்ப்பட்டதால் இவனால் அந்த நன்மைகளை முழுமையாக செய்ய முடியவில்லை நேற்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நல்ல அமல்களை என்ன செய்ய முடியலை இவனால் செய்ய முடியல சொல்லதான் சார் இப்பொழுது இவன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அமல் செய்து கொண்டே இருந்தான் அல்லவா அந்த அமல் இப்போ முடியலை இன்னைக்கு முடியலை ஆனதுனால பல அமல்களை செய்ய முடியலை ஆனாலும் அல்லாஹ் இவனுடைய எண்ணத்தை பார்க்கிறான் இவன் ஆரோக்கியமாக இருந்தால் செய்து விடுவான் ஆரோக்கியத்தில் செய்தவன் அல்லவா நோய் தான் இவனை அந்த அமல் செய்ய முடியாமல் தடுத்தது எனவே இவன் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது என்ன சவாபு எல்லாம் நன்மைகளை செய்வானோ அதற்கு என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபு இன்னைக்கு இவனுக்கும் கொடுக்கப்படும் அதே மாதிரி சொல்லலாம் சொன்னாங்க ஒருத்தன் உள்ளூரில் இருக்கிறான் உள்ளூரில் பல்வேறு நற்பணிகளை செய்ய முடிகிறது நல்ல வேலைகளை செய்கிறான் இப்ப முசாஃபிர் ஆகி வெளியூருக்கு வந்துட்டான் வெளியூருக்கு வந்ததால் சில பணிகளை செய்ய முடியவில்லை சஃபர்ல இருந்ததுனால சில பணிகளை செய்ய முடியவில்லை அப்ப அல்லா என்ன பாக்குறான் இவன் உள்ளூர்ல இருந்தா இவன் இன்னும் அந்த அமல்களை அனைத்தையும் செய்வான் வெளியூருக்கு வந்ததால்தான் இவனால் செய்ய முடியவில்லை எனவே இவன் வெளியூரில் இருக்கின்ற பொழுது உள்ளூரில் இருந்தால் என்ன அமல்களையெல்லாம் செய்வானோ அதற்கு நிகரான சவாபை இப்பொழுதும் தருகிறான் என்பது நம் வார்த்தை அல்ல அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹுலீஸ்வலம் அன்னவருடைய வார்த்தையாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதற்கு என்ன பொருள் என்ன பொருள் தெரியுமா சில சமயத்தில் நான் புரிவதற்காக சொல்கிறேன் நம்முடைய நிலை நாமே ஜமாத் ஒரு இப்போ இதெல்லாம் யாருக்கு நன்றாக இருக்கின்ற பொழுது தான் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது செஞ்சால் இப்போ முடியலை சவாபு கிடைக்கிது உள்ளூரில் இருக்கின்ற பொழுது செய்தான் பிரயாணத்தில் இருக்கும்போது செய்ய முடியவில்லை சவாபு கிடைக்கிறது ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் எதுவும் செஞ்சதில்லை உள்ளூரில் இருக்கின்ற பொழுதும் எந்த நன்மைகளையும் செஞ்சது இல்லை இப்போ இவன் வெளியூரில் இருந்தாலோ இவன் நோய்வாய்ப்பட்டாலோ இவனுக்கு எதாவது சவாபு கிடைக்குமா செஞ்சது மாதிரி பார்க்கப்படுமா பார்க்கப்படவே மாட்டாது இப்போ உதாரணத்திற்கு புரிவதாக இருந்தால் நம்ம கரெக்டாக ஜமாத்துக்கு போயிடுவோம் அதோ அடிக்கிற ஜமாத்துல ஜமாத்தில் போய் தொழுகிறோம்னு வச்சுக்கங்க ஒரு ஆண் அவன் வீட்டில் தொழுகவே மாட்டான் கண்டிப்பாக ஜமாத்துக்கு போயிடுவான் ஜமாத்துல போய் தான் தொழுதுகிட்ருப்போம் ஏன்னா ஆண்கள் பள்ளியில் தானே தொழுகணும் பெண்கள் தான் வீட்டில் தொழுகணும் பரதான தொழுகையில் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு போயிடணும் கரெக்டாக மஸ்ஜிதுக்கு செல்வாங்க திடீர் ரெண்டு ஒரு விபத்து ஏற்பட்டது அவனுடைய காலில் ஃப்ராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டது இப்பொழுது ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க நீ வீட்டில் ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அந்த இடத்தை விட்டு இறங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன செய்வான் இவன் பள்ளியாசலுக்கு போக முடியுமா போக முடியாது இருக்கின்ற இடத்திலேயே தொழுது கொள்வான் என்பது வேறு தொழுது கொள்வான் இருக்கின்ற இடத்தில் தொழுது கொள்வான் ஆனால் பள்ளிக்கு போக முடியுமா பள்ளிக்கு போக முடியாது ஜமாத்தில் தொழுக முடியாது ஆனா யார் இவன் எப்படிப்பட்ட நபர் எப்பொழுதும் ஜமாத்தோடு தொழுகின்ற வளர்க்க முடியவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் வீட்டில் தொடங்க மாட்டான் ஜமாத்தோடு போவான் இப்பொழுது நிர்பந்தமாக வீட்டில் இருக்கிறான் சொல்லதான் சொல்றாங்க பெருமானார் சொல்லி சொல்லி கருத்து இதுதான் இப்ப இவன் நிர்பந்தமா தான் இங்க மாட்டிக்கிட்டான் இவனால போக முடியல இவன் ஜமாத்தோடு தொழுதா என்ன சவாபோ அந்த சவாபை அல்லாஹ் வீட்டில் இருக்கின்ற பொழுதும் கொடுப்பான் அதான் அதற்கு பொருள் வீட்டில் இருக்கின்ற பொழுதும் கொடுப்பான் ஆனா இதே சமயத்துல ஒருத்தன் நல்லா நல்லா போதும் ஜமாத்துக்கு போக மாட்டான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு போவான் இஷ்டம் இருந்தால் போவான் இஷ்டம் இருந்தால் மாட்டான் ஒரு நாளைக்கு எப்படிதான் ஒரு தடவை போவான் நாலு பக்கத்துக்கு போக மாட்டான் இவர் அடிபட்ட ஆக்சிடென்ட் ஆகி இப்போ இவர் வீட்டில் படுத்திருக்கிறாரு இப்போ இவருக்கு அஞ்சு வகத்து ச ஜமாத்தோடு தொழில் சவாப்பு கிடைக்குமா கிடைக்காது ஏன் கிடைக்காது நீ நல்லா இருக்கும்போது அது ஒழுங்காக செய்தது இல்லை அல்லவா அதனால் கிடைக்காது அதேபோன்று வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நாம் தூங்கினோம் சுபு கெழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தூங்கினோம் எப்படியோ கடுமையான அசதி தூக்கம் மிகைத்து விட்டது திடீரென்று விழித்து பார்க்கிறோம் ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு அல்லது ஏறக்குறைய டைமே போயிருச்சு அப்படினு எந்திரிச்சா வேதனை கவலை என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் அருமை மோமின்களே வேண்டும் என்று செய்யவில்லை தூக்கத்தின் சுகம் இவனுக்கு வந்து தூக்கத்தின் சுகத்தினால தவறு ஏற்படலை இவனை மீறி கண்ணை எழுந்து விட்டான் எழுந்திருக்க முடியவில்லை இப்பொழுது தூங்கி டைம் ஒன்று ஜமாத்து முடிந்து விட்டது அல்லது சமயத்துக்கு டைம் முடிந்து விட்டது இவனுக்கு வேதனையும் கவலையும் ஏற்படுகிறது இப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு நம்ம தானே இருந்தோம் இப்போ கவனமாக இருந்தோமே ஏமாந்துட்டோமே ஏமாத்தட்டோமேன்னு கவலைப்படுறான் அல்லாஹ் என்ன செய்வான் மே ஜமாத்தோடு தோல்ற என்ன சவாபு கிடைக்குமோ அதாவாக சொல்றாரு என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹ் இவனுக்கும் தருவான் இதில் சந்தேகமே இல்லை அதனால தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதும் நன்றாக இருக்கின்ற பொழுதும் நல்ல அமல்களை நாம் செய்கின்ற வழக்கம் இருக்குமானால் ஒருவேளை ஏதேனும் ஒரு நிர்பந்தத்தில் அத்தகைய வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது அல்லாஹ் நமது எண்ணத்தை பார்க்கிறான் நமக்கு இருந்தால் செஞ்சுருவனு தெரியும் அதனால அதற்கு தகுந்த சவாபு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதைத்தான் பெருமானார் பெருமானவர் சல்லா அலிஸ்வரத்துடைய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது சில பேர் மதினாவில் இருக்கிறாங்க நம்ம கூட யுத்தத்தில் இல்லை அவங்க ஆள்தான் மதினாவில் இருக்காங்க அவங்க கல்பு ஃபுல்லாக இங்கே இருக்கு அதனால அவங்களுக்கு அல்லாஹால சவா நமக்கு தர மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கும் சவாபை தருவான் அருமை சௌதரிகளை இது போன்ற இது இது போன்ற கரு இது பிரபலியமான கருத்துக்கு இந்த எண்ணங்களை மோமின்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக தாங்கி இருக்கணும் எந்த நம்ம ஒரு சில பார்த்தா தெரியும் வசதிமிக்க சகாபாக்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க வசதிமிக்க சகாபாக்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க ஏழை சகாபாக்களால் முடியலை அப்போ ஏழை சகாபாக்கள் சலதான் சட்டை வந்து சொல்கிறாங்க ஏழை சகாபாக்கள் யாரை சொல்லலாம் எங்களுக்கு வசதி இல்லையே அப்போ சொல்லதான் சொன்னாங்க அதெல்லாம் என்னத்தை தானே பார்க்குறான் என்ன சொன்னாங்க நீ இந்த தஸ்வீலாம் ஓதிக்கங்க அதெல்லாம் உங்களுக்கும் சவாபை தருவான் என்று பெருமானர் சொல்லத்தான் சொல்கின்றார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த எண்ணம் வருகின்ற பொழுது நான் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகின்ற பொழுது சூழ்நிலையும் நிர்பந்தமும் அதை செய்ய முடியாத நிலை ஏற்படுமானால் எல்லாம் அதற்கு பகரமாக கண்டிப்பாக தருவான் நம்மள்கிட்ட இப்போ பலகீனமாக இருக்கும் உண்மையிலேயே நான் பலமாக இருந்தால் இப்படிலாம் செய்வேன் ஏழையா இருக்கிறேன் நான் வசதி செய்வேன் என்று இஹ்லாசான தூய்மையான எண்ணம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அது நடக்கும் என்பதை பெருமானார் சல்லதாஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அன்பான நேயர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் சந்திப்போம் باراتين، تلقيتيل أين يزيد، ماعن ابن يزيد، أربعين أربعين دور الله عليه. عن أبي يزيد، ماعن ابن يزيد، يزيد بن الأخنس رضي الله عنهم، قال: كان أبي يزيد أخرج دنانير يتصدق بها، فوضعها عند رجل في المسجد، فجئت فأخذتها فأتيته بها، فقال அபு எசீத் ரது அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை அபு யசீத் என்ற சஹாபி அவங்களும் அவர்களுடைய தந்தையும் அவர்களுடைய பாட்டனாரும் சஹாபாக்கள் என்று சொல்லப்படும் இந்த அபு யசீத் அபு யசீத் அவர்களுடைய இயற்பெயர் மான் மான் என்பது அவருடைய இயற்பெயர் இவங்களே இந்த ஹதீஸை சொல்கிறாங்க கான அபி எசீத் என்னுடைய தந்தை எசீத் அவர்கள் அஹ்ரஜ தன தசத்த குபிகா தங்களது வீட்டிலிருந்து தங்களது அல்லது பாக்கெட்டிலிருந்து சில தங்க பொற்காசுகளை அவர்களை எடுத்து சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்து எடுத்துகா இந்த ரஜிலின் பில் மஸ்ஜி பள்ளியில் இருந்த ஒரு நல்ல மனிதரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள் இப்போ பள்ளியில் கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொன்னால் அவற்றை கொடுத்து நீங்கள் தேவை உடைய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தார்கள் இப்போ இவங்க சொல்றாங்க நான் பள்ளிக்கு வந்தேன் வந்தேன்ஹா அவர்களிடமிருந்து நான் கேட்டேன் அவர்கள் எனக்கு அதை தந்துவிட்டார்கள் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் அவைகளை கொண்டு நான் வீட்டிற்கு வருகிறேன் எனது தந்தையிடத்தில் வந்தேன் எனது தந்தை இதை பார்த்து பதறி போனார்கள் ஃபகால் வல்லாஹி மா இய்யாக்க அரத்து மான் உனக்கு கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேயப்பா உனக்கு கொடுக்குன்னு நான் சொல்லலையே இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தேனே தவிர உனக்கு கொடுக்கணும்னு நான் கொடுத்துட்டு வரலையே நீ எப்படிப்பா வாங்கிட்டு வந்துட்டாசம் துகு இலா ரசூல் இல்லா ஹிசல்லாஹ் அலிகம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசலம் அன்னவர்களிடம் நான் இந்த தகவலை கொண்டு வந்தேன் கொண்டு வந்து நான் இந்த தகவலை சொல்கிறேன் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்பொழுது நபி சல்லா அலிஸ் சொன்னார்கள் ஃபகால் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க மகன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எசீத் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் சதக்கா செய்த அந்த தந்தை கவலைப்படுகிறார்கள் சலாம் சொன்னாங்க லக்கமா நவை தயா எசீத் எசீத் அவர்களே நீங்கள் நினைத்ததற்கு தகுந்தவாறு உங்களுடைய நிறைவேறி நிறைவேறிவிட்டது வழக்கமா மகன் மாணவர்களே நீங்கள் எடுத்துக்கொண்டதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் எதை எடுத்தீர்கள் அது உங்களுக்கே உரியது என்று சொன்னார்கள் அருமை மோமென்களே இந்த ஹதீசும் எண்ணங்கள் அனைத்து செயல்கள் அனைத்தும் எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தான் என்பதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது அசரத் எசீத் ரஜியல்லாஹ்ஹூ இந்த தகவல் என்ன எசீத் ரதியல்லானு தங்களுடைய வீட்டிலிருந்து தங்களுடைய பையிலிருந்து சில தங்க பொற்காசிகளை எடுத்து செல்கிறார்கள் மஸ்ஜிதுல போயிட்டு ஒரு மனிதரத்தில் கொடுத்து நீங்க தகுதி உள்ளவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருக்க வேண்டும் இப்பொழுது மான் எசீத் அவர்களுடைய மகனார் பள்ளிக்கு போனாங்க பள்ளிக்கு போனவங்க ஒன்று ஒன்று அந்த இவர்களுக்கும் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு இவர் மான் கொடுத்தவரின் மகன்தான் என்பது தெரியாமல் இருக்கும் யாரோ ஒருத்தட்ட தானே கொடுத்துட்டு வந்தாங்க அவருக்கு இப்போ வந்து கேட்குற நபரு இன்னாருடைய மகன்தான் அப்படின்னு தெரியாது தெரிஞ்சிருந்தால் இல்லைப்பா உங்களுடைய தந்தையெல்லவா கொடுத்துருக்கிறார்கள் அது எப்படி உங்களுக்கு தர முடியும்னு சொல்லியிருக்கலாம் அவர்களுக்கு அது தெரியாது இவர்கள் பெறுவதற்குண்டான தகுதியுடையவர்கள் என்று அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும் இவங்க போய் கேட்ட உடனேயே அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இவர்கள் போய் கேட்டவுடன் அவர்கள் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள் இவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து தனது தந்தையை சந்திக்கிறார்கள் தந்தையை சந்திக்கின்ற பொழுது தந்தை நான் ஏற்கனவே சொன்னதற்கானுங்க அவங்க வருத்தப்பட்டுறாங்க போய் விடுகிறார்கள் என்ன இப்படி நடந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன இப்படி நடந்துருச்சு மா ஈயா காரத்து தம்பி உன்னையே நான் விரும்பலையப்பா உன்னே விரும்பல உன்னே நான் நாடவில்லையே உனக்கு இந்த காசை கொடுக்கணும்னு நான் நினைக்கலையே உனக்கு கொடுக்குறேன் தான் நான்தான் வீட்டிலேயே கொடுத்துருப்பேனே என்னிடம் இருப்பது உனக்கு சொந்தமானது தானே நான் யார் ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்பதற்காக கொடுத்து விட்டு வந்தேன் நீ இப்படி காசோடு அதே பைசாவோடு நீ வந்து நிற்கிறியே உனக்கு கொடுக்குறக்க நான் கொடுத்துட்டு வந்தேன் நம்ம சொல்லுவோம் அல்லவா அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் சொன்ன உடனே இப்போ அவங்களுக்கு கவலை நான் சதகா பண்ணதுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கவலை இவங்களுக்கோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம யாருக்கோ கொடுத்த காசை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமே இப்போ இதுவும் தவறான மேட்ராச்சே அத்தாடி என்னமோ நிறைவேறலை நம்ம தப்பான பொருளை அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற கவலை ரெண்டு பேருக்குமே தீர்வு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது தீர்வு பெருமான செல்லல்லாரிசலம் அண்ணவர்கள் தானே அங்கே தானே போகணும் ரெண்டு பேரும் பெருமாநகரத்தில் வந்தார்கள் வந்து மான் ரதியில் அவர்களே ஆரம்பித்தார்கள் அவங்களே சொன்னாங்க யாரை சொல்லதா என்ன நிகழ்ந்தது எனது தந்தை என்ன செய்தார்கள் நான் என்ன செய்தேன் இப்பொழுது எங்களுக்கு மத்தியில் தந்தைக்கு ஒரு வகையான வருத்தம் எனக்கு ஒரு வகையான கவலை நாங்கள் இருவரும் உங்களுடைய தர்பாருக்கு வந்திருக்கின்றோம் இது எப்படி இந்த நிலை என்ன எது சரி எது தவறு எப்படி செய்கிறது இதற்கு மாற்று வழி என்ன அப்படி கேட்ட பொழுது பெருமான சல்லாஹீ சொல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள் லக்கமா நவீதயா எசீத் எசீத் அவர்களே யார அவங்க அப்பாவை பார்த்து யார் சதக்கம் செஞ்சாங்களோ அவங்கள பார்த்து கேட்குறாங்க லக்கமா நவீதயா எசீத் எசீத் அவர்களே உங்களுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது நீங்கள் கொண்டு போய் கொடுத்து விட்டு விட்டீர்கள் எப்பொழுது உங்களது கையில் இருந்து அந்த பொருள் போய்விட்டதோ முடிந்து விட்டது உங்களுடைய எண்ணம் நிறைவேறி விட்டது உங்கள் பாட்டு ஓவர் உங்கள் பாட்டு ஓவர் நீ அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சீங்க காசை எண்ணம் விட்டது முடிஞ்சிருச்சு மான் அவர்களை பார்த்து சொல்றாங்க அது தயாம நீங்கள் எடுத்தது உங்களுக்கே சொந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க திருப்பி போய் கொடுக்க வேண்டிய தேவை நீங்க திருப்பி போய் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அது சதக்காவுடைய பொருள் தான் உங்களது தந்தை இன்னொரு இடத்தில் ஒப்படைத்து தகுதியானவர்களையும் கொடுக்க சொன்னார்கள் நீங்கள் போய் கேட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவை ஏதோ உங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு நீங்கள் தகுதியானவர் என்று நினைத்து அந்த சகோதரர் உங்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் அவருக்கு அத்தகைய அனுமதி இருக்கு அவர் யாருக்கு வேண்டுமானாலும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் போய் கேட்டீர்கள் உங்களுக்கு நீங்கள் தகுதியானவர் உங்களுக்கு கொடுத்தா உதவியாக இருக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுதுங்கிற எண்ணத்தில் உங்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இது கூட முடிந்து விட்டது அப்பா கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் கொடுத்தாங்க அந்த எண்ணம் எப்பொழுது எந்த எண்ணத்தில் கொடுத்தார்களோ அந்த எண்ணம் நிறைவேறிவிட்டது நீங்கள் தகுதியானவர் என்று நினைத்து அவர் கொடுத்து விட்டார் நீங்கள் ஏதோ ஒரு உங்களது தேவைக்காகத்தான் கேட்டிருக்கிறீர்கள் எனவே எடுத்தது நீ உங்களுடைய அப்பா மகன அப்பாவுடைய பொருள் மகனிடத்தில் வந்தாலும் அப்பா கொடுத்தது ஒரு நபரிடத்தில் கொடுத்த பொழுதே அவருடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது பெற்றவர் உங்களுக்கு யாரோ எவரோ என்று தந்திருக்கிறார் எனவே அவர் கொடுத்ததும் கூடும் நீங்கள் எடுத்துக்கொண்டதும் கூடும் நீங்கள் வைத்திருப்பது கூடும் எனவே இதை தந்தை மகனின் பொருளாக பார்க்க வேண்டாம் தந்தைக்கு நீங்கள் நியத்து செய்த பிரகாரம் சதக்கா செய்த சவாபு உண்டு இந்த பொருள் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டு என்றார்கள் பெருமானார் அர் சல்லாஹ் அலி சொல்லம் அருமை மோமீன்களே இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற தகவல் இந்த ஹதீஸ் எதை சுட்டி காண்பிக்கிறது நம்ம என்ன எண்ணத்தில் ஒரு காரியத்தை செய்கிறோமோ எந்த எண்ணத்தில் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதற்கு சவாபு வந்துடும் அவ்வளோதான் நாம் எந்த எண்ணத்தில் செய்கின்றோமோ அதற்கு சவாபு கிடைக்கும் அந்த எண்ணம் நிறைவேறிவிடும் எண்ணம் தான் மிக முக்கியம் ஒவ்வொரு காரியத்திலும் என்னமே அடிப்படை நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அதற்கு பிரதிபலனாக அமையும் இப்போ சில சமயத்தில் பார்க்கலாம் நீங்கள் சில தகவல்களை கேள்விப்பட்டிருப்போம் ஒருவர் யாருக்குமே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக சதகா செய்யணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறார் அப்போ எங்கே எந்த நேரத்தில் போகணும் இருட்டில் போகணும் இருட்டில் போய் யாருக்குமே தெரியாமல் சதகா பண்ணணும்னு நினச்சி போய் கொடுக்குறார் கடைசியில் பார்த்தா அது ஒரு விபச்சாரிக்கு போகிறது மறுநாள் இவருக்கு தெரிஞ்சிருது நம் மூலம் காசு பெற்ற நபர் அவர் தவறான நபர் அப்படின்னு தெரிஞ்சிருது இன்னொரு கட்டத்தில் இதே மாதிரி நினைக்கிறாங்க அதே போன்று ரகசியமாக செய்கிறார்கள் போனால் ஒரு தவறான ஒரு மனிதனுக்கு தீயவைகளை தவறுகள் செய்வோனுக்கு போய் போய்விடுகிறது இப்போ இவங்களுக்கு கவலை ஆகுது என்னடா இது நம்ம ரகசியமாக செய்யணும் யாருக்குமே தெரியாமல் செய்யணும்னு நினச்சி இருட்டில் போய் செஞ்சால் பெற்றவர்கள் எல்லாம் தவறானவர்களாகவே இருக்கிறார்களே என்ற கவலை வருகிறது இப்போ இது இதுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா இப்படி ஒரு விபச்சாரிக்கு கொடுத்துட்டோமேங்கிறது கொடுத்து கொடுத்து விட்டார் என்பதற்காக சவாவு கிடைக்காமல் போகுமா ஒரு குடியாரனுக்கு கொடுத்து விட்டோம் சவாவு கிடைக்காமல் போகுமா கண்டிப்பாக சவாப்பு கிடைக்கும் ஏன் சவாப்பு கிடைக்கும் நம்முடைய எண்ணம் தூய்மையானது நான் சதக்கா செய்யணும் அப்படின்னு நினைச்சதே தப்பில்லை அது உயர்ந்த எண்ணம் நான் யாருக்குமே தெரியாமல் செய்யணும்னு தப்ப இல்லை சில சமயத்தில் விபரீதமாக இப்படி விபத்தாக இப்படி நடந்து விடுகிறது தகுதி இல்லாதவர்கள் இந்த சூழ்நிலையில் அது பயன்படுத்தப்பட்டு விட்டது போயிருச்சு நம்ம அதுக்கு பொறுப்பல்ல நாம் சதக்கா செய்யணும் நினைச்சோம் மறைமுகமாக செய்யணும்னு நினைச்சோம் அந்த எண்ணம் நம்முடைய எண்ணம் தவறல்ல நம்முடைய எண்ணம் தூய்மையானது தான் எப்படியோ ஒரு நிர்பந்தத்தில் இது தவறானவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு போய்விட்டது தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த பணம் போயிருந்தாலும் சரி நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான் உன்னுடைய எண்ணம் தூய்மையானதா அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் பார்க்கிறான் இதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டி காண்பிக்கிறது நீங்கள் என்ன எண்ணத்தில் செய்கின்றீர்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதுதான் ஒவ்வொரு செயலிலும் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துகின்றன மேலும் இந்த ஹதீஸின் மூலம் இன்னொரு கருத்தும் நமக்கு மிக தெளிவாக தெரிய வருகிறது அதாவது மகனுக்குத்தான் போய் சேர்கிறது என்று தந்தைக்கு தெரியவில்லை மகனோ நாம் வாங்கியது தவறோ என்று கருதுகின்ற நிலை ஆனாலும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் ஒரு தந்தை தனது மகனுக்கு சதக்காவை அளிக்கலாமா என்று கேட்டால் சதக்கா முடியும் சதக்காவோ அன்பளிப்புகளை கொடுக்க முடியும் ஜக்காத்தை தான் தர முடியாதே தவிர ஜக்காத்த அல்லாத இதர உபரி தர்மங்களை இதர உபரி உதவிகளை ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய முடியும் என்பதும் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது ஹலரத் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹான்ஹா அவர்களுடைய மனைவி ஜெய்னபர் ரதி அன்ஹா பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் சதகாவை பற்றி அதிகம் வலியுறுத்திய பொழுது அவர்கள் சதகா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய கணவர் அப்துல்லாஹின் மசூதர் ரதியல்லான் சொல்கிறார்கள் ஜெய்னப் நீ உதவி செய்ய விரும்புகின்றாய் நானும் ஏழையாக இருக்கின்றேன் எனக்கு செய்யலாம் அல்லவா என்ற கருத்தில் சொல்கிறார்கள் அதர்த்து ஜெய்னபுரது எல்லாம் சொன்னார்கள் அதேபடி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஒரு மனைவியாக இருந்து கணவனுக்கு உதவி செய்வது என்பது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படி நான் செய்ய வேண்டுமானால் நபி நபிசல்லா என்றால் கேட்டு தான் செய்வேன் என சொல்லி பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலாம் அன்பர்கள் வந்து கேட்கிறார்கள் அப்பொழுது சல்லல்லான்னு சொன்னாங்க சோதகா அப்துல்லா ஜெயனப் உங்களது கணவர் அப்துல்லா சொன்னது சரியாகும் பொதுவாகவே ஜவுஜுக வவலதுக்க அக குமந்த சொத்தக் தபிக அலேகி ஜெயனப் உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளை மற்றமையவர்களை பார்க்கலாம் மற்றவர்களை பார்க்கலாம் இவர்கள் உங்களது உதவியை பெறுவதற்கு உங்களது சதக்காவை பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள் என்ற பெருமானார் சல்லதான் சில பதிலும் நமக்கு மிக தெளிவாகவே சொல்கிறது அதனால் தான் சல்லதான் சொல்கிறார்கள் எசீர் நீங்கள் கொடுத்தது உயர்ந்த எண்ணத்தில் கொடுத்தீர்கள் அது முடிந்து விட்டது மான் நீங்கள் எடுத்துக்கொண்டதிலும் நீங்கள் பெற்றுக்கொண்டதிலும் தவறு இல்லை இங்கே ஹராம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சல்ல சொன்ன சொல்கிறார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒரு தந்தை பொதுவாக தனது பிள்ளைகளுக்கு எதையும் கொடுப்பது கூடும் என்று நாம் புரியுகின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷானுவத்தாலா இந்த ஹதீசனின் மூலம் நாம் பெற வேண்டிய நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் முழுமையாக பெற்று நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொண்ட நல்லவர்கள் பட்டியலில் அல்லாஹன்மை இணைத்து கொள்வானாக வாஹ்ருதாவா அனில் இஹமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ